எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கடக ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அஞ்சாம் வீட்டில் இருந்த சனி, பின்னாடி இருக்கக்கூடிய சார்ட்டை பாருங்கள், இது வரைக்கும் அஞ்சாவது வீட்டில் இருந்த சனி இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு வராரு. ஆறாம் இடத்துக்கு வருவது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து எதிரியை பற்றி சொல்லக்கூடியது, வம்பு வழக்கை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய மூணாம் பார்வையாக கடகத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு. எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். ஸோ இவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு செலவு வந்து இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பன்னெண்டாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. ஸோ பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிற இடத்த பார்க்குறதுனால விரயம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு, அதாவது கடகத்துக்கு மூணாம் இடத்த பார்க்குறாரு, பத்தாவது பார்வையாக. ஸோ மூணாவது பார்வையாக பார்க்குறதுனால வெற்றி வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம், சரிங்களா? அதேமாதிரி சகோதரிகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால எதிரிகள் வந்து ஒழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரிகளோட தொல்லை இருக்காது, தொழிலில் வந்து ஒரு ஒரு உயர்ந்த ஒரு நிலையை வந்து அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, சரிங்களா? பெண்களால் வந்து யோகம் உண்டாகும், பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் தான தர்மம் செய்யும் பொன்னான மனம் கொண்டவர்கள் தான் வந்து கடகராசிக்காரர்கள், சரிங்களா? இது வந்து அவங்களோட இயல்பான ஒரு குணம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குவதற்குண்டான சந்தர்ப்பம் வந்து அமையும், சரிங்களா? ஸோ ஃபேமிலி மேலே வந்து நிறைய ஒரு ஒரு பற்று, ஒரு பாசம் வரும். உங்களுடைய தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால், நல்ல ஒரு யோகமான ஒரு தசை நடந்திருந்தால், இல்லை ஒரு நல்ல ஒரு சுபரோட தசை நடந்திருந்தால், நிச்சயமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து ஒரு மோசமான ஒரு தசா புத்தி நடந்தால் சிறிது பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.